சட்டசபை கூட்டத்தில் போதை வாஸ்து விற்பனை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் பலமுறை எடுத்துக் கூறியும் மு க ஸ்டாலின் கண்டுகொள்ளாததால் தற்போது கள்ளச்சாராயம் குறித்து பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே குமாரம் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவையொட்டி முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்ற போதே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டசபையில் பள்ளி கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போதை வாசுகள் புழக்கம் அதிகளவில் உள்ளது என குற்றம் சாட்டியதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்திய போதே ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போது கள்ளச்சாராயம் உயிரிழப்புகள் நடைபெறாமல் இருந்திருக்கும் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னதை அன்றைக்கு வேதவாக்காக எடுத்துக்கொண்டு அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால், முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு 19 உயிர் இன்னும் எத்தனை பேர்கள் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள். இது கவலை அளிக்கிற, கண்ணீர் அளிக்கிற வேதனையான செய்தியாக இருக்கிறது. அதே அரசு துரித கதையில் செயல்பட்டு இதுபோன்ற ஒரு துர் மரணங்கள் ஏற்படாமல் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.